الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد، فقد قال الله تعالى في كتابه العزيز بعد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. صدق الله العظيم. وقال نبينا عليه الصلاة والسلام: الكيس من دان نفسه وعمل لما بعد الموت، والعاجز من أتبع نفسه هواها وتمنى على الله الأماني. صدق رسول الله صلى الله عليه وسلم. இந்த உலகை படைத்து ஆட்சி செய்யக்கூடிய எல்லாம் வல்ல இறைவன் ஏகநாயகன், அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அவனுக்கு எல்லா புகழும் என்றென்றும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ் சும் அல்ஹம்துலில்லாஹ் சும் அல்ஹம்துலில்லாஹ். இந்த உலகத்துக்கு சத்தியத்தை நிலைநாட்ட வந்த, அறியாத தெரியாத எங்களை போன்ற புரியாத மக்களுக்கு சரியான பாதையை, சொர்க்கத்தின் பாதையை காட்டித்தர வந்த எனது உயிருக்கு உயிரான, உயிரிலும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அந்த ரசூலுல்லாஹை அடியொட்டி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், இன்னும் நாலாக்கள், அவுலியாக்கள், சாலிஹீன்கள், நல்லவர்கள் அனைவர் மீதும் அல்லாஹுடைய சலாத்தும் சலாமும் என்றென்றும் உண்டாவதா. புனிதமிக்க ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நேர காலத்தோடு, இஃதிகாஃப் நியத்தோடு அல்லாஹுடைய மாளிகையிலே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, எல்லாருமே சகோதரர்களே, எல்லா நிலைமைகளிலும் படைத்தவனை பயந்து வாழும்படியாக முதலாவதாக அடியேன் எனக்கும் அடுத்தாண்மையாக உங்கள் அனைவருக்கும் தக்வாவின் அடிப்படை உபதேசம் செய்து கொள்கிறேன். அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடியார்களான எம்மிடத்திலிருந்து எதிர்பார்ப்பதை தக்வா. யார் அல்லாஹை பயந்தவர்களாக இந்த மண்ணின் மேலே வாழ்கிறார்களோ, நிச்சயமாக சத்தியமாக அவர்களுடைய முடிவு சுவர்க்கமாக இருக்கும். இன்னல் முத்தகீன ஃபீ ஜன்னாதி வ உயூன். அல்லாஹ் சொல்கிறான், நிச்சயமாக அல்லாஹை பயந்தவர்கள் அவர்கள் தங்கக்கூடிய இடம் ஜன்னாத், சுவர்க்கங்கள். அன்பானவர்கள், எம்முடைய நோக்கம், எம்முடைய லட்சியம் அல்லாஹுடைய பொருத்தமாக இருக்கிறது. நாம் ஒரு முஸ்லீமாக இருக்கிறோம், எமக்கென ஒரு கொள்கை இருக்கிறது, எமக்கென ஒரு லட்சியம் இருக்கிறது. எங்களுடைய பயணம் மௌத்தோடு முடியக்கூடிய பயணம் அல்ல, எங்களுடைய பயணம் தொடர வேண்டும். எதுவரைக்கு? சுவர்க்கத்தை போய் அடையும் வரைக்கும் எங்களுடைய பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். எனவே அன்பானவர்களே, உலகத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதன் என்ற இந்த சமுதாயத்தை படைத்து இந்த மனிதனுக்கு எது தேவையோ அத்துணை விடயங்களையும் அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கிறான். எங்களை படைத்த அல்லாஹ் எப்படி ஹாலிக்காக எங்களை படைத்தவனாக இருக்கிறானோ, அந்த அல்லாஹ் எங்களை ஆட்சி செய்யக்கூடிய மாலிக்காக இருக்கிறான். எந்த அல்லாஹு தஆலா எங்களை ஆட்சி செய்கிறானோ, அவனேதான் எங்களுடைய ராசிக், எங்களுடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடியவனாக இருக்கிறான். அன்பானவர்களே, அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அது மட்டுமல்ல, மிகப்பெரிய அறிவாளியாக, மிகப்பெரிய ஆலிமாக அல்லாஹ் இருக்கிறான். அன்பானவர்களே,
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆயத்துல் குர்சி நாங்கள் அடிக்கடி எங்களுடைய பாதுகாப்புக்காக வேண்டி ஓதிக்கொள்கிறோம். ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு பெற வேண்டுமா? ஆயத்துல் குர்சியை ஓதுங்கள். ஜின்களிலிருந்து பாதுகாப்பு வேண்டுமா? ஆயத்துல் குர்சியை ஓதுங்கள். அன்பானவர்களே, இந்த ஆயத்துல் குர்சியிலே அல்லாஹ் என்ன சொல்கிறார்? அல்லாஹு அக்பர். வலா யுஹீதூன பிஷைஇம் மின் இல்மி. அல்லாஹ் அவனுடைய அறிவை பற்றி சொல்லும் பொழுது, அவனுடைய அறிவை பற்றி சொல்லும் பொழுது, உங்களில் யாருக்கும் உங்களுடைய அல்லாஹுடைய அறிவிலிருந்து விஷயம் எந்த ஒன்றையும் உங்களால் அடைந்து கொள்ள முடியாது. இல்லா விமாஷா, அந்த அல்லாஹ் உங்களுக்கு எதை நாடினானோ அந்த அறிவு மாத்திரம்தான் கிடைக்கும் என்பதாக அல்லாஹ் சொல்றார். والله يعلم وانتم لا تعلمون. முழு மனித சமுதாயத்தை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், அடியார்களே, உங்களுடைய அல்லாஹ் அவன் மிக அறிந்தவன். அறிவாளிகள் என்று சொல்லிக் கொள்கிறீர்களா? படித்தவர்கள் என்று உங்களை நீங்கள் மார்தட்டி பேசிக் கொள்கிறீர்களா? وَأَنْتُمْ لَا تَعْلَمُونَ. உங்களுக்கு எந்த ஒன்றுமே தெரியாது. இப்படி அல்லாஹ் அவன் எவ்வளவு பெரிய அறிவாளி என்பதை குர்ஆனிலே எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறான். எங்களுடைய ரப்பு மாற்று மதத்தவர்களுடைய கடவுள்களை போல சில சந்தர்ப்பங்களிலே மறந்து போகக்கூடியவன், சில சந்தர்ப்பங்களில் அறிவீனத்தனமாக நடக்கக்கூடியவனாக அல்லாஹ் கிடையாது. இந்த எல்லா குறைகளை விட்டும் அல்லாஹ் பரிசுத்தமானவன், மிகப்பெரிய அறிவாளியாக அல்லாஹ் இருக்கிறான். இந்த அல்லாஹ் இந்த மனித சமுதாயத்துக்கு அவனே ஒரு உஸ்தாதாக ஆசானாக இருந்து மனித சமுதாயத்துக்கு அறிவை படித்துக் கொடுத்தான். அது அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் பொழுது, وعلم ஆதம் الاسماء كلها. அபுல் பஷர், மனித சமுதாயத்தின் தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் அல்லம கற்றுக் கொடுத்தான், படித்துக் கொடுத்தான், சொல்லிக் கொடுத்தான். எதை? அஸ்மா குல்லஹா, அத்துணை பெயர்களையும். எது தேவையோ எல்லா அறிவையும் ஆதமுக்கு அல்லாஹ் படித்துக் கொடுத்தான். அதே போல உலகத்துக்கு வந்த ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹு தஆலா அவனுடைய மலாய்கா மார்களின் தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக அல்லாஹ் கற்றுக் கொடுத்தார். அல்லமஹு ஷதீதுல் குவா. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, அல்லமஹு, இந்த ஜிப்ரீல் யார் தெரியுமா? அல்லமஹு, இவர்தான் தன்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். ஷதீதுல் குவா, மிகப்பெரிய பலசாலி. இப்படி ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அறிவு கொடுக்கப்பட்டது. கடைசியாக எங்களுடைய கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹு தஆலா எளிமைப்படுத்திக் கொடுத்தார். அதற்கு பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எங்களுக்கு நபியாக தந்த அல்லாஹ் எங்களுக்கு ஒரு ஆசானாக, நல்லதொரு ஆசிரியராக அல்லாஹ் ரசூலுல்லாஹை ஆக்கி வைத்தார். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லும் பொழுது, வயுஅல்லிமுக்குமுல் கிதாப வல் ஹிக்மா. முஹம்மது யார் தெரியுமா? யுஅல்லிமுக்குமுல் கிதாப வல் ஹிக்மா. அவர் குர்ஆனையும் அறிவு ஞானத்தையும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார், படித்துக் கொடுக்கிறார். இவர்தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதாக அல்லாஹ் ரசூலுல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு ஆசிரியர் என்பதை தெளிவுபடுத்தினார். அன்பானவர்களே, கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய பாசறையிலே, அவர்களுடைய பள்ளிக்கூடத்திலே கற்றவர்கள் தான் அந்த 100,000 அதிகமான சஹாபாக்கள் அனைவர். அவர்கள் அத்துணை பேரும் தன்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மாணவர்கள். அன்பானவர்களே, சிறந்த மாணவர்களை
உருவாக்கிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவை எந்த அடிப்படையிலே கொண்டு போய் சஹாபாக்களிடத்திலே சேர்க்க வேண்டுமோ அந்த முறையை மிக பெரும் சிரமத்தோடு மிக பெரும் கஷ்டத்தோடு அந்த இல்மை சஹாபாக்களுக்கு கொடுத்தார். அன்பானவர்களே, அல்லாஹு தஆலா இந்த இல்முக்கு அறிவுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறான் என்பதை பாருங்கள். அதற்கு பின்னால் உமர் அலி அல்லாஹு தஆலா அவர்களுடைய ஆட்சி காலம் வருகிறது. ஷாம் பகுதியில் அபு உபைதத் இப்னு ஜர்ராஹ் அலி அல்லாஹு தஆலா யுத்த தளபதியாக இருக்கிறார். பலஸ்தீன், சிரியா, ஜோர்டான், ஈஜிப்த் இந்த எல்லா நாடுகளும் அபு உபைதா தலைமை தாங்கி செல்கிறார். யுத்த தளபதியாக போகிறார். நாளுக்கு நாள் வெற்றி கிடைக்கிறது. ஒரே ஆட்சி, ஒரே சாம்ராஜ்யம். உமர் அலி அல்லாஹு தஆலா அன்ஹு மதீனாவிலே அங்கே தலைமைத்துவம் இருக்கிறது. ஆட்சியின் எல்லை பலஸ்தீனை தாண்டுகிறது. அந்த எகிப்து பகுதியில், ஈஜிப்த் பகுதியில் தான் மிகப்பெரிய அறிவாளிகள் உருவானார். அதற்கு அடுத்தபடியாக உமையாக்களுடைய ஆட்சி காலத்திலே அங்கே இஸ்லாம் ஊடுருவி செல்கிறது. ஸ்பெயினை சென்று அடைகிறது. ஸ்பெயின் வரைக்கும் இஸ்லாம் போய்விடுகிறது. சுபஹானல்லாஹ், 712 ஆண்டிலே தாரிக் இப்னு ஜியாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஸ்பெயினை அந்த ஆட்சியை பிடிக்கிறார்கள். ஆட்சி தன்வசமாகிறது. சுமார் 1492 வரை முஸ்லீம்களுடைய ஆட்சிக்கு கீழால் ஸ்பெயின் இருக்கிறது. ஒரு வருடம், இரண்டு வருடம் அல்ல, 780 வருடங்கள் ஸ்பெயினை முஸ்லீம்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள். அறிவாளிகள் உருவாகிய சிறந்த ஒரு இடமாக ஸ்பெயின் அந்த காலத்திலே இருந்தது. மிக பெரும் அறிவாளிகள். வானியலை எடுத்து பாருங்கள், புவியலை எடுத்து பாருங்கள். அல்லாஹு அக்பர். சிறந்த விஞ்ஞானிகளை முஸ்லீம்கள் அங்கே உருவாக்கி எடுத்தார்கள். முஸ்லீம்களில் இருந்தே இன்னைக்கு நேரத்தை பார்க்கிறோம், 12:40, 1 மணியானால் மிம்பரை விட்டு இறங்க வேண்டும், நாங்கள் தொழுது விட்டு வீடு செல்ல வேண்டும். அடிக்கடி ஒரு மனிதன் தூங்கி முடித்தது முதல், விழித்தது முதல் முதலாவது அவன் பார்ப்பது அங்கே மணிக்கூட்டை. அதை கூட முஸ்லிம்கள் கண்டுபிடித்து, அல்லாஹு அக்பர், அன்பான் எதை கண்டுபிடிக்கவில்லை, எதைத்தான் விட்டு வைத்தார்கள். அன்பானவர்களே, எல்லா துறையிலும் முஸ்லிம்கள் சிறந்தவர்களாக இருந்தார். கிட்டத்தட்ட 780 வருடங்கள் ஸ்பெயினிலே முஸ்லிம்களுடைய ஆட்சி இருந்தது. அல்லாஹு அக்பர். ஆனால் இந்த ஆட்சியை கவிழ்க்க வேண்டும், இஸ்லாத்தை தூரமாக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே 1 வருடங்கள், 2 வருடங்கள் அல்ல, 5-10 வருடங்கள் அல்ல, சுமார் 120 வருடங்கள் அங்கே கிறிஸ்தவர்கள் சதி தீட்டம் தீட்டுகிறார்கள் இஸ்லாத்தை வேரோடு ஒழிப்பதற்காக. அன்பானவர்களே, எங்களுக்கு படிப்பினையாக சரித்திரங்கள் இருக்கிறது. ஹிஸ்ட்ரி என்பது வெறுமனே வாசித்து செல்வதற்கு அல்ல. நான் யார், என்னுடைய கொள்கை என்ன, என்னுடைய மூதாதையர்கள் யார். அறிவாளிகளின் பரம்பரையிலே வந்த நாம் அறிவற்ற மடையர்களாக இருக்கிறோம். இஸ்லாமிய கல்வி வீதத்தை எடுத்து பாருங்கள். அன்பானவர்களே, நாளுக்கு நாள் கல்வி வீதம் முஸ்லிம்கள் படிப்பிலே அறிவிலே குறைந்து செல்கிறார்களே தவிர, அல்லாஹு அக்பர், எப்போது தலை தூக்குவார்களோ, அல்லாஹு அலம். அன்பானவர்களே, இப்படி அங்கே 120 வருடங்கள் சதி முயற்சி நடக்கிறது. அதற்கு பின்னால் அங்கிருந்து முஸ்லிம்கள் விரட்டப்படுகிறார்கள். நாளுக்கு நாள் ஸ்பெயினிலே கொலை செய்யப்படுகிறார்கள். அங்கே மொரோக்கோவை நோக்கி முஸ்லிம்கள் ஓட்டம் பிடிக்கிறார்கள், ஓடுகிறார்கள். என்ன காரணம்? ஹுப்பு துனியா, துனியாவுடைய இந்த மண்ணின் மீது வந்த ஆசையும் அறிவை விற்று அவர்கள் தூரமானது. கல்வி அறிவுக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. நாளுக்கு நாள் உலகத்திலே தனக்கு ஆட்சி இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, சொத்து இருக்கிறது, இப்படியெல்லாம் நினைத்து அவர்கள் அறிவை விட்டு விட்டார்கள். இறுதி முடிவாக
அவர்கள் நாட்டை விட்டும் துரத்தப்பட்டார்கள். அல்லாஹு அக்பர். கடைசியிலே ஸ்பெயின் நாட்டுடைய சில உலமாக்கள் முன்வருகிறார்கள், எப்படி இப்படி பறிபோகக்கூடிய நம்முடைய மண்ணை எப்படி திருப்பி எடுப்பது முடியாத காரியம். அந்த உலமாக்களுக்கு அரசியல் அறிவு இருக்கவில்லை, அவர்களுக்கு வியாபார துறையிலே பெரிய ஓட்டம் இருக்கவில்லை, மிகப்பெரிய அறிவுகள் அவர்களுக்கு இருக்கவில்லை. அவர்கள் கற்றிருந்தது ஷரியத்துடைய அறிவு மாத்திரம் இருந்தது. இதை வைத்து அவர்கள் என்ன செய்ய? அல்லாஹு அக்பர். முடிவாக அந்த ஆட்சி அப்படியே கைவிட்டு போகிறது. இன்று பரிதாபம், ஸ்பெயின் நாட்டிலே ஒரு முஸ்லிம் தலையை நிமிர்ந்து நடக்க முடியாத ஒரு அவல நிலையை நாம் பார்க்கிறோம். மஸ்ஜிது குர்துபாவை பாருங்கள், சுபஹானல்லாஹ், 1000 தூண்களை கொண்ட பள்ளி இன்றைக்கு மியூசியம். இந்த நாளும் கதை சொல்வதுதான் நோக்கமா? சரித்திரம் படிப்பதுதான் நோக்கமா? அன்பானவர்களே, சஹாபாக்களும் சாபீன்களும் அவர்கள் சரித்திரம் படைத்தவர்கள். எங்களை போன்று படிப்பவர்கள் அல்ல, அவர்கள் படைத்தார்கள், நாம் படித்தோம். ஆனால் சாதித்தது ஒன்றுமே கிடையாது. அல்லாஹ் அறிவை கற்றுக்கொள்ளும்படி எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கிறான் என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதல் முதலாக அல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன? ஈக்ரா. ரசூலுல்லாஹி பார்த்து முதல் வார்த்தை அல்லாஹ் பாவிக்கிறான், ஈக்ரா. நபியே, நீங்கள் ஓதுங்கள், வாசியுங்கள். பிஸ்மி ரப்பிக்கல்லதீ கலக், உங்களை படைத்த அல்லாஹுடைய பெயரை கொண்டு நீங்கள் ஓதுங்கள். அன்பானவர்களே, நாங்கள் எழுதக்கூடிய பேனா இருக்குது, பேனா, இந்த பேனாவின் மதிப்பு என்ன? எம்முடைய பார்வையிலே ஒரு 10 ரூபாய் இருக்குமா? கூடினால் ஒரு 15 ரூபாய் இருக்குமா? பேனாவுக்கு அல்லாஹ் கொடுத்த மதிப்பு நூன் வல் கலமி வமா யஸ்துரூன். வானத்தின் மீது சத்தியம் செய்யக்கூடிய அல்லாஹ், பூமியின் மீது சத்தியம் செய்யக்கூடிய அல்லாஹ், சூரியன் மீது சத்தியம் செய்யக்கூடிய அல்லாஹ், வஹாதல் பலதில் அமீன், புனித மக்காவின் மீது சத்தியம் செய்யக்கூடிய அல்லாஹ், ஒரு வஸ்துவின் மீது இங்கே சத்தியம் செய்கிறார். நூன், அர்த்தம் தெரியுமா? யாருக்கும் தெரியாது, இதுவரைக்கும் தெரிந்தவர்கள் இல்லை, இதுக்கு பிறகும் அந்த நூன் என்ற வசனத்துக்கு அர்த்தம் கண்டுபிடிப்பவர்களும் கிடையாது. அந்த வார்த்தைக்கு, அந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம் என்பதை அல்லாஹ் மாத்திரமே அறிந்தவன். அடுத்தபடியாக அல்லாஹ் சொல்கிறான், பேனாவின் மீது சத்தியமாக. எதன் மீது சத்தியமாக? பேனாவின் மீது சத்தியமாக. 10 ரூபா பேனா, அது நானும் நீங்களும் கொடுத்த மதிப்பு. ஆனால் என்னையும் உங்களையும் படைத்த அல்லாஹ் அந்த பேனாவுக்கு கொடுத்த மதிப்பு இருக்கிறதே. ஒரு வஸ்துவின் மீது அல்லாஹ் சத்தியம் பண்ணி சொல்லுவதாக இருந்தால் அது அல்லாஹ்விடத்திலே நிச்சயமாக சத்தியமாக பெருமை மிக்க ஒன்றாக இருக்கிறது. ஒமா எஸ்ரூன், எழுதக்கூடிய வரிகளின் மீது சத்தியமாக. இந்த உலகத்திலே அல்லாஹ் முதல் முதலாக எதை படைத்தான்? வானத்தையா, பூமியையா, அல்லது சூரியனையா, சந்திரனையா? முதல் முதலாக அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்ததாக சொல்கிறோம். மனிதர்கள் முதல் முதலாக அல்லாஹ் எதை படைத்தான்? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நாம் தஃப்ஸீரை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய தஃப்ஸீருக்கு தான் முதலிடம் கொடுப்போம். ஹதீஸிலே புகாரிக்கும் முஸ்லிமுக்கும் கொடுப்பதை போல தஃப்ஸீரில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய தஃப்ஸீருக்கு. ரசூலுல்லாஹ் அனே துஆ செய்திருந்தார்கள், அல்லாஹும் ஃபக்கிஹு ஃபித்தீன், யா அல்லாஹ், இப்னு அப்பாஸுக்கு குர்ஆனுடைய வஅல்லிம்ஹு தஅவீல், குர்ஆனின் விளக்கத்தை கொடு என்பதாக. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள், திருமிதியில அபூதாவிதில் அஹ்மதில் வரக்கூடிய ஹதீஸ், அல்லாஹு தஆலா அவ்வலு மா ஹலகல்லாஹ் அல் கலம், அல்லாஹ் முதல் முதலாக படைத்தது அல் கலம், பேனாவை.
கலமை அல்லாஹ் முதல் முதலாக படைத்தான். அந்த பேனாவுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான், பேனாவே எழுது. என்ன சொல்றான்? எழுது. பேனா கேக்குது அல்லாஹ் கிட்ட, ஒமா அஸ்துபு, யாரா என்ன எழுதுவது, என்ன எழுதுவது? நடக்குமோ எல்லாவற்றையும் எழுதி. அந்த பேனா கதிரை கலாவை எழுதி முடிச்சது. அந்த பேனா எழுதிய நேரத்திலே இந்த சந்தர்ப்பத்தில் நான் இந்த மிம்பரிலே இருப்பேன், நீங்கள் இப்படி அமர்ந்திருப்பீர்கள் என்ற விடயத்தை கூட அந்த பேனா விட்டு வைக்கவில்லை. இப்படி உலகத்திலே எரியது எல்லாம் நடக்குமோ எல்லா விடயங்களையும் அந்த பேனா எழுதி முடித்தது. கதாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், பேனா இருக்கிறதே நிஅமத்துன் மினல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருள், மிகப்பெரிய நிஅமத். அறிவு யாருக்கு கொடுக்கப்பட்டதோ அவர்கள் அனைவரும் சிறந்தவர்கள். நம்முடைய பார்வையிலே பன்றிக்கு மதிப்பு இருக்கிறதா? நாய்க்கு மதிப்பு கொடுத்திருக்கிறோமா? ஆனால் அல்லாஹ் குர்ஆனிலே நாயையும் மதித்து சொல்கிறார், நாய்க்கும் மதிப்பு கொடுக்கிறார். ஆனால் அது எப்படிப்பட்ட மிருகமாக இருக்க வேண்டும்? உஹில்ல லகும் தய்யிபாத், உங்களுக்கு ஹலாலானவைகள், மனமானவைகள் ஹலாலாக்கப்பட்டு விட்டது. வமா அல்லம்தும் மினல் ஜவாரி, வமா அல்லம்தும், நீங்கள் வேட்டையாடுவதற்காக ஒரு முயலையோ அல்லது ஒரு மானையோ வேட்டையாடுவதற்கு ஒரு நாய்க்கு பயிற்சி கொடுக்கிறீர்கள். நாய்க்கு வேட்டையாடும் அறிவை கற்றுக் கொடுத்து அந்த நாய் விரட்டி பிடிக்கிறது, ஒரு முயலை பிடித்து வருகிறது, அது உங்களுக்கு ஹலால். இப்படி அல்லாஹு தஆலா அறிவு கொடுக்கப்பட்ட நாயை கூட அல்லாஹ் குர்ஆனிலே சூரா மாயிதாவிலே சிறப்பு படுத்தி சொல்கிறான். அன்பானவர்களே, இப்படி அல்லாஹு தஆலா அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கும் பொழுது நம்முடைய சமூகம் எந்த நிலைமையிலே இருக்கிறது? 1800 அந்த காலப்பகுதியில் அமெரிக்காவும் ஈரோப்பும் தொழில் வாய்ப்பு இல்லாமல் தொழில் புரட்சி செய்த காலம், தொழில் இல்லாமல் அவர்கள் தற்கொலை செய்து கொண்ட காலம், 1800 போன்ற வருடங்களில் 1400 முதல் 1700 வரைக்கும் முஸ்லிம் சாம்ராஜ்யம் அங்கே ஷாம் பகுதி அல்லாஹு அக்பர் ஸ்பெயின் வரைக்கும் ஆட்சி இருந்த ஒரு யுகமாகத்தான் அந்த மேற்கத்திய பகுதிகள் கணக்கிடப்பட்டது. ஆனால் எப்பொழுது முஸ்லிம்கள் அறிவை கைவிட்டார்களோ அவர்கள் பிடித்துக் கொண்டார்கள். இன்று இஸ்லாமிய சமூகம் அந்த அமெரிக்காவுக்கு முன்னால் கை கட்டி நிற்க வேண்டிய நிலைமை. இந்த சவுதியுடைய பாதுகாப்பு எங்கே இருக்கிறது? கட்டாருடைய பாதுகாப்பு எங்கே இருக்கிறது? துபாயுடைய பாதுகாப்பு எங்கே இருக்கிறது? அவர்களுக்கெல்லாம் பாதுகாப்பு அமெரிக்கா. தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு கூட தகுதியற்ற சமூகம் இன்று இஸ்லாமிய சமூகமாக மாறிப்போகும். உஹதி யுத்தத்தை எடுத்து பாருங்கள், ரசூலுல்லா எவ்வளவு பெரிய ஒரு மாவீரன் என்பதை அறிந்து கொள்வீர்கள். தன்னன் தனியாக உஹதுடைய அந்த மலைக்கு மேலால் தனி மனிதனாக இருந்து யுத்தம் செய்கிறார்கள். அந்த நேரத்தில் தான் பல் ஷஹீதாக்கப்பட்டது. அபு ஷிஹாப் வாளால் வெட்டுகிறான் ரசூலுல்லாஹுடைய தோள்பட்டையிலே, அங்கே வாள் வெட்டுப்பட்டு சுமார் 2-3 மாதங்கள் ரசூலுல்லாஹ் கஷ்டப்பட்டார்கள். ரசூலுல்லாஹ் போட்டிருந்த அந்த தலையிலே கவசம் ஹெல்மெட்ல 2 ஆணிகள் பதிகிறது, தலையிலே பதிகிறது. என்னுடைய தலையிலே உங்களுடைய தலையிலே ஒரு ஆணியை வைத்து ஒரு சுத்தியலால் அடித்தால் என்ன வழி இருக்கும்? தயாராகுமா? கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெற்றியில் 2 ஆணி பதிகிறது. அபு உபைதா கலத்தி எடுக்கிறார், ஒரு பல் உடைந்து விடுகிறது. அடுத்த ஆணியை கலத்துகிறார், அடுத்த பல் உடைந்து விடுகிறது. அன்பானவர்களே, சிறந்த வீரன். ஆனால் எங்களுடைய வீரம் இங்கே இருக்கிறது, மிகப்பெரிய கோழைகளாக எங்களுடைய சமூகம். ஆனால் அமெரிக்கா கூட இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டில் சனத்தொகையில் முஸ்லிம்கள் எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் 5% உலகத்திலே 5% தான் யூதர்கள்.
ஆனால் முழு உலகத்தையும் ஆட்சி படைக்கிறார்கள் என்றால் அவர்கள் கல்வியோடு இருப்பது அறிவோடு இருப்பது தான் காரணம். அவர்கள் எதை கண்டுபிடிக்கவில்லை, எதை செய்யவில்லை, எதற்கு மெனக்கெடவில்லை, கஷ்டப்படவில்லை. அன்பானவர்களே, இன்று எங்களுக்கு அணு ஆயுதத்தை நாங்கள் கை வைக்க முடியுமா? அணு ஆயுதத்தை கண்டுபிடிப்பதற்கு இப்போ நம்முடைய முஸ்லிம் சமூகம் தயாராக முடியுமா? ஈராக்கில் என்ன நடந்தது, ஈரானுக்கு என்ன நடக்க இருக்கிறது, ஆப்கானிஸ்தானில் என்ன நடந்தது? அன்பானவர்களே, எங்களுடைய உரிமைகளை கூட பெற்றுக்கொள்ள தகுதி இல்லாத சமூகமாக மாறிப்போனோம். பாகிஸ்தானுடைய ஆப்கானிஸ்தானுடைய கல்வி வீதத்தை எடுத்து பாருங்கள், 25-35 இடையில்தான் கல்வி அறிவு. அதனாலதான் 10 வயது சிறுவன், 12 வயது சிறுவன் குண்டுகளை உடம்பிலே கட்டிக்கொண்டு கார்குண்டு தாக்குதலில் ஈடுபடுகிறான். சில மாதங்களுக்கு முன்னால் படித்திருப்போம். அன்பானவர்களே, இப்படி இஸ்லாம் கல்வியிலே பின்தங்கி பின்தங்கி எந்த ஒன்றுக்கும் தகுதியற்ற சமூகமாக மாறிப்போனது. எம்முடைய நாட்டை எடுத்து பாருங்கள், இஸ்லாத்துடைய கல்வி அறிவின் பெர்சன்டேஜ் எவ்வளவு இருக்கிறது? 5%, 6% சில வருடங்களுக்கு முன்னால் இருந்தது, ஆனால் இப்போது 0% அளவிலே இருக்கிறது. யாரிடத்திலே போய் சொல்வது? அறிவாளிகள் யார் உருவாக்க வேண்டும்? நானும் நீங்களும் தானே. அறிவாளியை உருவாக்குவதற்கும் ஹாஜியார்கள் தேவையா? அன்பானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு சமூகம், உங்களுடைய தொழில் என்ன? தவறு என்று சொல்லவில்லை, ஆட்டா ஓட்டுகிறோம், பேமெண்டில் வியாபாரம் செய்கிறோம். கேட்டால் முஸ்லீம்கள் வியாபாரிகள், முஸ்லீம்கள் அவர்கள் பிசினஸ் வியாபாரத்திலே முன்னால் இருக்கிறார். எங்கே இருக்கிறோம் சகோதரர், எங்கே இருக்கிறோம்? Top 20 நம்முடைய நாட்டுடைய உற்பத்தி படி 20 உற்பத்தியாளர்கள். சில 6 மாதங்களுக்கு முன்னால் ஒரு அவார்ட்ஸ் கொடுத்தார்கள், அங்கே நானும் போயிருந்தேன். 1st, 2nd, 3rd, 4th முஸ்லிம்களை காணவில்லை. என்ன வியாபாரம் செய்கிறோம்? பேமெண்ட்ல செய்யறதெல்லாம் வியாபாரமா? அன்பானவர்களே, நாம் செய்வோம் தயார், ஆனால் எம்முடைய எதிர்கால சமூகத்தை அப்படி உருவாக்கக்கூடாது. நாம் நீரை சிந்துகிறோமா? சிந்துவோம். இரத்தம் சிந்துகிறோமா? சிந்துவோம். நாம் தயாராக வேண்டுமே தவிர எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய குழந்தைகள் சிறந்த அறிவாளிகளாக, படித்த மேதைகளாக, அந்த ரசூலுல்லாஹ் எப்படி அறிவாளிகளை உருவாக்கி சென்றார்களோ, அந்த சஹாபாக்கள் எப்படி அறிவாளிகளை உருவாக்கி சென்றார்களோ, உமையாக்களுடைய ஆட்சி காலத்திலே எப்படி சிறந்த அறிவாளிகள், விஞ்ஞானிகள், சுபஹானல்லாஹ், படித்தவர்கள், வானியல் துறையில், எல்லா துறையிலும் பாருங்கள், பொருளியலில் ஆதிக்க வேண்டுமா, எதுவாக இருந்தாலும் அங்கே சிறந்தவன் முஸ்லிமாக இருந்தான். அவர்களிடத்திலிருந்து, ஸ்பெயினிலிருந்து அவர்கள் அறிவை கற்றுக்கொண்டு இங்கு மேற்கத்திய நாடுகள் அமெரிக்காவும் யூரோப்புக்கும் அடிமைப்பட்டு போயிருக்கோம் என்னுடைய சமூகம். ஆனால் அன்பானவர்களே, அதனால் நாம் முடிவு கர வேண்டும், என்னுடைய குழந்தைகள் சிறந்த அறிவாளிகளாக மாற. இந்த இஸ்லாம் அந்த ஸ்பெயின் நாட்டிலே வீழ்ச்சிக்கு முதல் காரணம் அவர்கள் எடுத்த முடிவு என்ன? அவர்களுடைய அரபு மொழி அவர்களை விட்டு தூரமாக்க வேண்டும். மதரசா என்பது எல்லா அறிவுகளையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய இடம். நானும் நீங்களும் என்ன நினைத்திருக்கிறோம்? மதரசா என்றால் அங்கே இப்படி தர்பாவை கட்டிவிட்டு குர்ஆனை மனப்பாடமாக்கி ஒரு ஹாஃபிலாக ஒரு ஆலிமாக மாறுவது மட்டும்தான். இல்லை சகோதரர், ஸ்பெயினுடைய எல்லா மதரசாக்களிலும் அங்கே சயின்ஸ் படித்துக் கொடுக்கப்பட்டது, அங்கே மெக்ஸ் படித்துக் கொடுக்கப்பட்டது, அரசியல் பொலிட்டிக்கல் அங்கே படித்துக் கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த 3 அறிவுகளையும் அவர்கள் கிறிஸ்தவர்கள் அதை விட்டு தூரமாக்கினார்கள். அவைகள் மதரசாக்களில் படித்து கொடுக்கப்படக்கூடாது என்ற முடிவுக்கு வந்தார்கள். எந்த முடிவை ஸ்பெயின் எடுத்தார்களோ அதே முடிவை இந்தியா எடுத்தது. இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்த வருடங்களில் அவர்கள் முடிவு செய்தார்கள், உருது மொழி அவர்களை விட்டு தூரமாக வேண்டும். அன்பானவர்களே, இந்தியாவுடைய கல்வியறிவு 86% இருக்கிறது. ஆனால் எங்களுடைய
நாட்டிலே கல்வி வீதம் வீதமும் எண்பதையும் தாண்டி இருக்கிறது. ஆனால் இஸ்லாத்தின் கல்வி வீதம் என்ன? என்னுடைய உங்களுடைய பிள்ளைகளின் கல்வி வீதம் என்ன? அல்லாஹ் எனவே அன்பானவர்களே, நல்ல ஒரு சமுதாயத்தை கட்டி எழுப்புவதற்கு அல்லாஹ் முதல் உஸ்தாதாக ஆசானாக இருக்கிறான். அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறந்த ஒரு ஆசிரியராக இருந்தார்கள். அதே போன்று ஒவ்வொரு சஹாபாக்களும் சிறந்த ஆசிரியர்களாக இருந்திருக்கிறார்கள். அதே போல நாம் வசதி படைத்தவர்கள் ஏழைகள். என்னால் ஒரு ஜனவரி வந்துவிட்டதா? ஒரு ஏழை சிறுவனுக்கு என்னால் ஒரு 10 கொப்பிகள் வாங்கி கொடுக்கவில்லை என்றால் நான் என்ன இஸ்லாத்தின் அறிவுக்கு உதவி செய்திருக்கிறேன்? எங்களுடைய மஹல்லாவில் இருக்கக்கூடிய 10 பிள்ளைகள் எங்கெங்கோ வகுப்புக்கு செல்கிறார்கள், மேலதிக வகுப்பு. அவர்களை வைத்து நல்ல ஒரு ஆசிரியர் கொண்டு வந்து நாங்கள் ஒரு 10 பேர் சேர்ந்து அவர்களுக்கு ஒரு சம்பளத்தை கொடுத்து எங்களுடைய மஹல்லாக்குடைய பிள்ளைகளை சிறந்த அறிவாளிகளாக முன்வரவில்லை என்றால் நாம் என்ன சொல்லுகிறோம்? எல்லாவற்றுக்கும் நிர்வாகம் செய்ய வேண்டும். எல்லாம் நிர்வாகம். என்னுடைய பங்களிப்பு என்ன? உங்களுடைய பங்களிப்பு என்ன? அன்பானவர்களே, அதனால் பேச்சுகள் நீண்டு செல்வது நோக்கமல்ல. நாம் எம்முடைய திசையை மாற்ற வேண்டும், எம்முடைய போக்கை மாற்ற வேண்டும், நல்லதொரு இஸ்லாமிய சமூகத்தை கட்டி எழுப்ப வேண்டும். அப்படிப்பட்ட நல்லதொரு சமூகம் உருவாகுவதற்கு எல்லாம் வல்ல இறைவன் அல்லாஹ் அருள் புரிவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய உற்றார் உறவினர்களின் பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், நீ பரிசுத்தமானவன். யா அல்லாஹ், நீ உயர்வானவன். யா அல்லாஹ், மகா கிருபையாளன். யா அல்லாஹ், அறிவை படித்து கொடுத்தவன் நீ. யா அல்லாஹ், அறிவை கற்றுத் தந்தவர்கள் கண்மணி ரசூலுல்லாஹ். யா அல்லாஹ், அறிவிலே வளர்க்கப்பட்டு போயிருக்கிறோம். யா அல்லாஹ், அறிவற்ற சமூகமாக எங்களுடைய இஸ்லாமிய சமூகம் இருக்கிறது. யா அல்லாஹ், இஸ்லாத்திய முஸ்லிம்களையும் பாதுகாத்துவிடு. யா அல்லாஹ், நல்ல ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கு யா அல்லாஹ், நீ உதவி செய்துவிடு. யா அல்லாஹ், எங்கெங்கெல்லாம் முஸ்லிம்கள் சின்ன பின்னப்படுத்தப்படுகிறார்களோ அவர்களுக்கு உதவி செய்துவிடு. யா அல்லாஹ், நல்ல ஒரு சமூகமாக எங்களுடைய மஹல்லாவை கட்டி எழுப்பதற்கு யா அல்லாஹ், எல்லாம் வல்ல இறைவன் ரஹ்மானே, நீ உதவி செய்துவிடு. يا الله واخر دعوانا الحمد لله رب العالمين.